ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னை கஷ்டப்படுத்தும் அத்தனை விஷயங்களுக்கும் நடுவில் உன் காயமாற்றும் மருந்தாக அப்பா நான் இருக்கும் பொழுது கலங்காதே என் செல்லமே. ஒவ்வொரு முறையும் சோதனையோ வேதனையோ கஷ்டமோ துன்பமோ உன்னை தீண்டும் போது மனதுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக நென, உன்னுடைய இந்த கஷ்டமும் அமாவாசை இருளும் ஒன்றுதான். இந்த அமாவாசை இருளானது எப்படி நிரந்தரமில்லையோ அதே போல் உன்னுடைய கஷ்டமும் அதிக நேரம் உன்னிடம் நீடித்து தங்காது செல்லமே. யாரும் அறியாத நேரத்தில் ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே வளர்பிறை நிலவானது எப்படி அந்த வானத்து இருளை கிழித்து கொண்டு வந்து விடுகிறதோ, வந்து எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் ஒளி தருகிறதோ, அதே போல உனது கஷ்டமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய் சந்தோஷம் சிறிது சிறிதாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அதனால் எது நடந்தாலும் நீ கலங்க வேண்டாம் செல்லமே. எதுவும் நிரந்தரமில்லை. அந்த வானத்து நிலவு போலவே உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருவதும் போய்கொண்டுமாகத்தான் இருக்கும். அதற்கெல்லாம் நீ சளைக்க வேண்டாம் செல்லமே. கெட்டதென ஒன்று நடந்தால் அடுத்து நல்லது ஒன்று நடந்தே தீரும்னு நினச்சிக்கோ. அமாவாசை இருள் வந்தால் அடுத்து பௌர்ணமி நிலவு ஒரு நாள் வந்துதானே தீரும். அதே போல் உன் கஷ்டங்களுக்கும் நான் ஒரு முடிவாக தெய்வ தீர்ப்பை கொடுக்கப் போகிறேன். இதை நீ கேட்ட நொடியிலிருந்தே உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து உன் வாழ்வில் சந்தோஷமும் நிம்மதியும் பிறக்கும்படி நான் உத்தரவிடப் போகிறேன். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தைரிய மனப்பான்மையோடு இரு செல்லமே. நீ அப்படி இருந்து விட்டாலே யாரும் எதுவும் உன்னை செய்ய முடியாது. இந்த சோதனை காலம் எல்லாம் நீங்கி நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று நீ சொல்ல சொல்ல உன்னுடைய வார்த்தைகள் நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதமாக நிகழும். அதை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்று ஆராய்ந்து பார்த்து அதை பற்றி கேலி பேசத்தான் இந்த உலகத்தில் எல்லோரும் இயல்வார்கள். அதனால் மற்றவர்களின் அக்கறையையும் அவர்களிடம் நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் உனக்கு நீயே புத்திமானாக பலவானாக இரு. உனக்கான சோதனைகள் உன் மன வளத்தையும் தைரியத்தையும் உனக்கு உணர்த்தத்தான். எல்லாமே நிச்சயம் நன்மையில் முடியும் என்பதில் தெளிவாக இரு செல்லமே. உனக்கு சோதனைகள் வரும் பொழுது மன உறுதியையும் பொறுமையையும் ஒருபோதும் கைவிடாதே. வானத்தில் எத்தனை கருமேகங்கள் சூழ்ந்தாலும் ஒரு சூரியனை மறைக்க முடியாதல்லவா? அதே போல் உனக்கான சோதனைகளிலெல்லாம் நீ வருத்தப்பட்டு மூழ்கிவிடாமல் அதிலிருந்து போராடி வெளியே வா. உன் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறத்தான் போகிறது. நீ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் முன்னோக்கி போய்கொண்டே இருந்தால் கவலையும் கஷ்டமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். ஓம் சாய்ரா.